இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அதே போல இந்த வருடமும் மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இவ்வளவு காலமா 2009 உள்நாட்டு போர் நிறைவடைந்த பிற்பாடு அனுஷ்டிக்கப்பட்ட மாவீர தினங்கள்லயே இந்த ஆண்டு அனுஷ்டிக்கப்பட்ட மாவீர தினம் வந்து அரச அதிகாரிகள்னாலும் அரசாங்கத்தினாலும் அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் வந்து இந்த ஆண்டு நடைபெற்ற மாவீர தினத்துல வந்து கொண்டு வரப்பட்டது. ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்களின் மகள் துவாரகா அவர்கள் உயிரோடு இருப்பதாகவும் மாவீர தினம் அன்று துவாரகா அவர்கள் மாவீர தினம் உரையாற்றப் போவதாகவும் செய்திகள் வெளிவந்த காரணத்தினால் இந்த வருடம் நடைபெற்ற மாவீர தினம் வந்து இலங்கையில் அரசாங்கத்தினால் வந்து கடுமையாக வந்து கண்காணிக்கப்பட்டது. அதே போல மாவீர தினம் அன்று தலைவர் அவர்களின் மகள் துவாரகா அவர்களின் மாவீர தின உரையானது வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த மாவீர தின உரையில் சில சந்தேகங்கள் தற்போது எழும்பியுள்ளது. அதாவது என்னென்று சொன்னால் இந்த மாவீர தின உரையில வந்து துவாரகா அவர்கள் அதாவது தலைவருடைய மகள் என்ன சொல்லப்பட்ட பெண் அவர்கள் இந்த மாவீர தின உரையில வந்து தமிழ் உச்சரிப்புகள்ல வந்து சரியான தவறுகள் இருக்கு என்று சொல்லி பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோட குவாலிட்டி வந்து சரியான குறைவா இருக்கு. அந்த வீடியோ வந்து ஒரு HD குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான வீடியோ இல்லை. அந்த வீடியோட குவாலிட்டி வந்து எவ்வாறு இருக்குன்னு சொன்னால் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த எடிட்டிங்கள் அந்த பிள்ளைகள் வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரிக்கு அந்த வீடியோட குவாலிட்டி வந்து குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் அப்லோட் பண்ணியிருப்பாங்களான்னு சொன்னால் அந்த வீடியோவில் இருக்கிற தவறுகள் வந்து லேசாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த குவாலிட்டியை குறைச்சி அப்லோட் பண்ணனால வந்து அதில் இருக்கிற தவறுகள் வந்து அவ்வளவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இல்லை. மற்ற இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் இருக்குது, நிறைய கட்ஸ் வருது. அந்த வீடியோ வந்து அவங்க வந்து பார்த்து தான் வாசிக்கிறாங்க, இருந்தாலும் அதுல வந்து நிறைய கட்ஸ் வருது. அந்த வீடியோல வந்து நிறைய கட்ஸ் வருது. அதாவது வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து திரும்ப வந்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவ்வாறு நிறைய விடயங்கள் வந்து அந்த வீடியோ சம்பந்தமாக வந்து தற்போது பேசப்பட்டு வருகின்றது. உண்மையிலேயே தலைவர் அவர்களுடைய மகள் தானா அந்த வீடியோல வந்து பெண்ணுன்னு சொல்லி இப்பொழுது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. தலைவர் அவர்களின் மகள் துவாரகா அவர்கள் உயிரோடு இருக்கிறாருன்னு தான் அனைவராலும் கூறப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த வீடியோல வந்த பெண் துவாரகா இல்லைன்னு இப்பொழுது பலரும் கூறுகின்றார்கள். ஏன்னு சொன்னா துவாரகா அக்கா அவர்கள் வந்து உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த வீடியோல வந்த பெண் வந்து துவாரகா அவர்கள் இல்லை. அவர்களை போலவே ஒரு பெண்ணை வந்து இந்த மாவீர தின உரையினை வந்து பேச வைத்துள்ளார்கள் வந்து என்றே வந்து தற்போது வந்து அனைவராலும் கூறப்பட்டு வருகின்றது. இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு நீங்களும் வந்து அந்த மாவீர தின உரை வந்து பார்த்திருப்பீங்க. இந்த உரைக்கு பின்னால வந்து இந்த உரை வந்து வெளியிடப்பட்ட பிற்பாடு வந்து நிறைய விடயங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்களிடம் வந்து நிறைய நிதிகள் வந்து சேகரிக்கப்படுவதாக வந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது வந்து இப்பொழுது என்ன இந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற சில மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தலைவர் அவர்களுடைய மகள் வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த இந்த வீடியோல வந்த இந்த பெண் வந்து தலைவர் அவர்களுடைய மகள் இல்ல, தலைவர் அவருடைய மகளை போலவே வந்து ஒரு பெண்ணை வந்து பேச வைத்துள்ளார்கள், பேச வைத்து ஒரு ஒரு சில நபர்கள் தான் இதனை வந்து செய்துள்ளார்கள். அந்த வீடியோவை வைத்து கொண்டு நிறைய பணங்கள் வந்து புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்களிடமிருந்து சேகரிக்கிறார்கள் என்று சொல்லி வந்து தற்போது வந்து பல செய்திகள் வந்து நாங்க இந்த சோசியல் மீடியாஸ்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு நீங்க சொல்லுங்க, அந்த வீடியோல வர்ற பெண் வந்து உண்மையிலேயே தலைவர் அவருடைய மகள் தானா என்ன நீங்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இந்த வீடியோல வந்து நான் சொல்லல, இது அவங்க தான் அவங்க இல்லைன்னு சொல்லி நான் சொல்லல. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்லுங்க. ஆனா தற்போது இந்த வலைத்தளங்கள்லயும் வந்து இந்த சோசியல் மீடியாஸ்லயும் வந்து இந்த வீடியோ சம்பந்தமா வந்து என்ன பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம்ன்றதை வந்து நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அந்த வீடியோல இருக்கிற பெண் வந்து தலைவர் அவருடைய மகள் இல்லை, ஆனா தலைவர் அவருடைய மகள் வந்து உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்றுதான் தற்போது வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு விடயம் வந்து நாங்க கவனிக்கிறோம், இந்த துவாரகா அவருடைய இந்த மாவீர தின உரை வந்து பெரிய மீடியாஸ்ல வந்து அதாவது பெரிய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து எதுலேயுமே வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்காது. ஏன்னு சொன்னா அவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பொய்யான வீடியோ, இந்த வீடியோ வந்து 100க்கு 100 வீதம் உண்மையான வீடியோ இல்லைன்னு சொல்லித்தான் அவங்களும் வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. இதனால வந்து இந்த நியூஸ் வந்து பெரிய அளவுல வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற மீடியாஸ்ல கூட, ஸ்ரீலங்கால இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்ல கூட பெரிய அளவா வந்து இந்த விடயம் வந்து பேசப்படவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து நினைச்சிருந்தேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.